அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஏற்கனவே போடப்பட்ட ஒரு மூன்று வீடியோக்கள், அதுலேயும் போன முறை போட்ட இரண்டாம் அதிபதினு நினைக்கிறேன், போன முறை போட்டது லக்னாதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும், லக்னாதிபதி தசை பன்னிரெண்டாம் அதிபதி புக்தி என்கின்ற வீடியோ உங்ககிட்ட ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பு அடைஞ்சிருக்கு. இந்த தசா புக்தி வீடியோக்கள்ல நிறைய பேர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உண்மையில் இந்த உயர் நுட்பம் ஜோதிடத்தில் பலன்கள் அறிவது என்பது சகலத்தையும் பொருத்தி பார்த்து அறிவது தானே தவிர, இந்த பாவகம் இயங்குவதால், இந்த பாவகத்தில் இருப்பதால், இந்த நட்சத்திரத்தில் இருப்பதால், இந்த திதியில் இருப்பதால், இந்த யோகம், இந்த காரணம், இந்த முடக்கு, இதெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமாக சுபத்துவம் பாவத்துவம் போன்ற அமைப்புகளை லக்னாதிபதி முதற்கொண்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு 12 பாவகத்தையும் சுற்றி வந்தனும்னு அடிக்கடி சொல்றேன். ஜாதகர் இப்போது எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை அறிவதற்கும் லக்னாதிபதியுடைய வலு தேவை. அப்ப ஜோதிடத்தில் முதலில் எதை பார்க்க வேண்டும்? ஜோதிடத்தை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இன்றைய அரைகுறை ஜோதிட நூல்கள் சொல்லிக் கொடுப்பதைப் போல, அரைகுறை ஜோதிடர்கள் சொல்லிக் கொடுப்பதைப் போல, அங்கே அப்படி, இங்கே இப்படி, அந்த நட்சத்திரத்தில் இருந்தா இப்படி, இந்த நட்சத்திரத்தில் இருந்தா இப்படி, அந்த திதியில் பிறந்தால் இப்படி, இந்த கரணநாதனை இயக்குவதன் மூலமாக அந்த கர்மா, இந்த கர்மா, இதிலெல்லாம் பலனே இல்லை. உண்மையான ஜோதிடம் என்பது நான் சொன்ன மாதிரி முழு யானை. அந்த முழு யானையை அங்கெங்கே தடை பார்க்காம ஒட்டுமொத்தமாக என்றைக்கு 30 வருஷமாவது அனுபவம் எனக்கு சொல்ல முடியாது. ஒரு 5-10 வருஷத்தில் சொல்ல முடியாது. பிரிமியம் படிய நேர்களாக இருக்கட்டும், ஆன்லைன் நேர்களாக இருக்கட்டும், இந்த நிலைமைக்கு ஆசானாக உங்கள் முன் வந்திருக்கின்ற இந்த நிலைமைக்கு என்னுடைய 45 ஆண்டு கால அனுபவம், ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலமாக முழுமையாக ஒரு ஆராய்ச்சிகளை பண்ணி 10-15 வருஷமாக கமர்ஷியல் ஜோசியராக வந்திருக்கிறேன். அப்போ ஒரு 30 கால பரிச்சயம்னு சொல்வேன். ஜோதிடத்தை பற்றியே ஒரு 30 காலம், 30 காலம்ன்றது என்ன, 33 வருஷம்ன்றது என்ன, ஒரு தலைமுறை, ஒரு சர்க்கிள், சனி சுற்றி வருகின்ற ஒரு சர்க்கிள், எதில் ஒன்றில் அப்படியே முழுமையாக ஒரு 30 காலம் மூழ்கி கிடக்கிறாயோ அதிலிருந்து முத்துக்கள், அதை பற்றிய சில விஷயங்களை பரம்பொருள் உனக்கு புரிய வைக்க ஆரம்பிக்கிறது. உன்னுடைய ஜாதகத்தில் அந்த அந்த எந்த கிரகம் வலுத்திருக்கிறதோ அதை பற்றி ரெண்டாம் அதிபதி தசை 16 அதிபதி புக்தி, இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த இடத்த போட்டிருக்கிறேன், வேறு எங்கே வேணாலும் நீங்கள் போட்டுக்கங்க. இந்த இடம் வந்து எடுத்தெடுப்பில் வந்து சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காமல், செவ்வாய் சனி ராகுவோடைய தாக்கத்தில் தனாதிபதி இருக்கும்போது நல்லா இருக்க மாட்டார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் லக்னாதிபதியின் தெளிவிற்கு வலுவிற்கேற்ப இதை புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சந்திர தசை வராது, செவ்வாய் தசையும், அதாவது ராகு சந்திரன் செவ்வாய், சந்திர தசை செவ்வாய் தசை ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல டைமில் வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கும்பொழுது மிகப்பெரிய நல்ல டைமில் வரும். ஆயில்ய நட்சத்திரம் ஒரு 4 பாதம்னு வச்சுக்குவோம். ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம்னு வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் கேது 12, 32, 40 வயசில் சந்திர தசை வரும். அப்போ சந்திரனும் செவ்வாயும் இந்த இடத்துல வருவாங்க. அடுத்தடுத்து 6 கட்டம் போட போகிறேன். இந்த அடுத்தடுத்து 6 கட்டங்களில் நான் சொல்லியிருக்கின்ற இந்த அமைப்பு லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஒரு ஜாதகரை ரோட்டுக்கு கொண்டு வந்துடும். இதையும் ஒரு மாடலுக்காக தான் போட்டிருக்கிறேன். இந்த இடத்துலையும் தசை வராது, வேறு லக்னத்தை தான் போட்டிருக்கணும். ஆனால் உங்களுக்கு புரியணும், நான் எந்த இடத்துல எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியணும். இந்த இடத்துலையும் தசை வராது. பிறக்கும் போதே சந்திர தசை முடிஞ்சு போயிருக்கலாம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கலாம். சந்திர தசை செவ்வாய் புக்தி 2-11 கூடிய புக்திகள் வராது. ஆனால் இங்கே சுபத்துவம் பாவத்துவம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மெயினாக சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் போட்டிருக்கிறேன். என்ன சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில்? பௌர்ணமி சந்திரனாக போட்டிருக்கிறேன். பௌர்ணமியை நோக்கி, மார்கழி திருவாதிரையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த இடத்துல போட்டதன் நோக்கம் என்ன? 12 இடத்துல மறைஞ்சிருந்தாலும் 2-11 உடையவர்கள், தனாதிபதி தசை 11 அதிபதி புக்தி 2-11 உடையவர்கள், ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 12 இடத்தில் மறைந்திருந்தார்களும் கூட லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கு. லக்னத்தில் ராகு, லக்னாதிபதி 8 மறைவு, சனியின் பார்வை, தனாதிபதி நீச்சம், தனாதிபதி நீச்சத்தோடு செவ்வாய் சனியோடு சம்பந்தப்பட்டார், தனாதிபதி கடும் பாவத்துவம்,
தனாதிபதி அமாவாசை சந்திரனா போட்டிருக்கேன். ரெண்டாம் வீட்டிற்கு எந்த பார்வையும் இல்லை, லக்னாதிபதியோட பார்வை இருக்கு. பதினாறாம் வீட்டிற்கு எந்த விதமான சுப அமைப்புன்னு இல்லை. ரெண்டு பதினொன்று புடையவர்கள் ஆறில் மறைந்திருக்கிறார்கள். சந்திரதச செவ்வாய் பக்தியில ஐயா பிச்சை திருவோடு எடுத்துக்கிட்டு இருப்பார். எங்கே பலன் இருக்குன்னு இங்க பாருங்க. இந்த இடத்துல என் தசை வரும், இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரமா போட்டுங்க. இந்த இடத்துல சந்திரன் லக்னாதிபதிய நட்சத்திரத்திலே இருக்கட்டும், லக்னாதிபதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், லக்னம் கெட்டு போச்சு. லக்னாதிபதியும் எட்டுல மறைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறார். சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ஐயாவை பிச்சை எடுக்க வைக்கும்.